தமிழகத்துக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவிச்சிருக்காரு. அந்த மகிழ்ச்சி செய்தியில இந்த ஆட்குழி நோயால பாதிக்கப்பட்டு குணமடைகிறவங்களோட எண்ணிக்கை 55% உயர்ந்திருக்கதாகவும், மேலும் குணமடைவரவங்களோட எண்ணிக்கை அதிகமாக அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் சுகாதாரத்துறை அமைச்சர் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்புல தெரிவிச்சிருக்காரு. உலகத்துல பல்வேறு நாடுகள்ல இந்த ஆட்குழி நோயோட பாதிப்பு இப்ப உச்சத்திலையும் அடைஞ்சுகிட்டு இருக்கு. இதுவரையும் உலகத்துல 90 லட்சத்துக்கும் மேலானோர் இந்த ஆட்குழி நோயால பாதிக்கவும் பட்டிருக்காங்க. அதே போல 4 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த ஆட்குழி நோயால பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க. இந்தியாவில இந்த ஆட்குழி நோயால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 4 லட்சத்துக்கும் அதிகம். அதே போல இறந்தவங்களோட எண்ணிக்கையும் இப்போ 14,000 தொற்றுக்கு. உலகத்துல பல்வேறு நாடுகளுக்கு இந்த ஆட்குழி நோய் பரவின நிலையில, மேலும் அவங்க நாட்டுல இந்த ஆட்குழி நோய் மற்றவங்களுக்கும் பரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக பல்வேறு நடவடிக்கைகளையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் வராங்க. இந்த ஆட்குழி நோயை கட்டுப்படுத்த பல்வேறு நாடுகள்ல ஊரடங்கை அமல்படுத்திக்கிட்டே தான் வராங்க. இருந்தும் இந்த தொற்று நோயோட வீரியம் அடங்குற மாதிரி தெரியல. இந்தியால குறிப்பா மராட்டியத்துல இந்த ஆட்குழி நோயோட கோர தாண்டவம் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து தமிழகத்திலேயும் இந்த ஆட்குழி நோய் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வர நிலைக்கில இந்த ஆட்குழி நோயோட தொற்று மின்னல் வேகத்துல அதிகரிச்சுக்கிட்டு இருக்கதையும் நம்மளால உணரவும் முடியுது. ஆனா இந்தியாவை பொறுத்தவரையும் சுகாதாரத்துறையினர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்தியால இந்த ஆட்குழி நோயால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 4,40,215 பேர். அதே போல இறந்தவர்களோட எண்ணிக்கை 14,011 பேர். ஆரம்பத்துல இந்த ஆட்குழி நோய் பரவல பார்க்கும் போது இப்ப குணமடைவரவங்களோட எண்ணிக்கை 55.77% உயர்ந்திருக்கு. இப்போ மின்னல் வேகத்துல பரவிக்கிட்டு வர இந்த ஆட்குழியான கஷ்டமான நேரத்துல இப்போ குணமடைகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்றது கேக்குறதே ஒரு நல்ல செய்தி தான். குணமடைகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்னு கேட்கும் போது இந்தியர்கள் பயன்படுத்துற உணவிலையும் அதே போல ஆயுர்வேத மருந்துகள்லையும் வெளிநாட்டவர்களை ஒப்பிடும் போது எதிர்ப்பு சக்தி இந்தியர்களுக்கு அதிகமாவே இருக்கு. இதனாலதான் நோயாளிகளோட எண்ணிக்கை அதிகமா இருந்தாலும் உயிரிழப்போரோட எண்ணிக்கை கம்மியாகவும் இருக்கு. அதே போல இப்போ குணமடைகிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே வருது. எடுத்துக்காட்டா ஒரு அமெரிக்கரையும் இந்தியரையும் ஒப்பிட்டு பார்த்தா அவருடைய எதிர்ப்பு சக்தி 60% இந்தியருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னும், இந்தியர்களோட எதிர்ப்பு சக்தி அவங்களுடைய உணவு தான் காரணம் அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. இந்த தகவலை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேற்று நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பிலையும் சொன்னாரு. அதே போல இன்னும் 15 நாள்ல இந்த ஆட்குழி நோயோட வீரியத்தை கட்டுக்குள்ள கொண்டு வந்து இந்த ஆட்குழி நோயை முழுமையா அழித்திட முடியும் அப்படின்னு அமைச்சர் பாண்டியராஜனும் இன்னைக்கு நடந்த செய்தியாளர்கள் சந்திப்புல தண்டையார்பேட்டையில சொன்னாரு. இந்த கொடிய ஆட்குழி நோயும் சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அம்மை நோயும் ஒரே மாதிரி குணங்கள் தான் இருக்கு அப்படின்னு, ஒரு முறை வந்துட்டா உடம்புல அதுக்காக ஆன்டி வேக்சின் செல்கள் உருவாகிரும் அப்படின்னு, இது உயிரிழப்பு ஏற்படுத்த காரணம் வயது மூத்தவர்கள் மற்றும் உடம்புல பல்வேறு பிரச்சனைகள் உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த நோயை பார்த்து கவலைப்படணும் அப்படின்ற அறிவுரைகளையும் இன்னைக்கு தண்டையார்பேட்டையில நடந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்துல தெரிவிச்சாரு. இதனால மற்ற நாட்டவர்கள் இந்த நோயால இறந்துடுவோமோ அப்படின்னு கவலைப்பட்டாலும், இந்தியர்கள் அதுவும் தமிழர்கள் பாரம்பரியமா சாப்பிடுற உணவு மிக சக்தி வாய்ந்த உணவாக இருக்கிறதுனால நம்ம இத பத்தி கவலையே பட தேவையில்ல அப்படின்றதையும் அமைச்சர் இதை தெரிவிச்சிருந்தாரு. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இப்படி இந்த ஆட்குழி நோய் 55% குணமடைகிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன நல்ல செய்தியை பத்தி உங்களுடைய கருத்தையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த தகவல் மகிழ்ச்சிகரமா இருந்தா ஒரு லைக் கொடுங்க. மேலும் இதே போன்ற பயனுள்ள உடனடி தகவலுக்கு நம்ம உள்ளத்தில் உள்ளபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்துடும்.